வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக மட்டன் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். மட்டன் செய்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரை கிலோ மட்டன் பல்லாரி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோனையும் பல்லாரி மட்டும்தான் போட போகிறோம். இதை வந்து மட்டன் வறுவல்னு சொல்லுவாங்க. ரசம் வச்சு இதை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதை நல்லா வெங்காயம் ஒரு அரை வதங்கள் ஆகவும் மட்டனை எடுத்து நம்ம போடணும். மசாலாலாம் நிறையா ஒன்றுமே சேர்க்க வேண்டாம். சிம்பிளாக இது பேச்சுலர்ஸ் கூட மட்டன் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா செஞ்சு ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். இந்த வெங்காயம் வதங்கட்டும். வதங்கும் போது நம்ம கறியை போட்டுடலாம். வதங்கிட்டு இருக்கும் போதே கறியை போட்டுருவோம். மட்டன், சிக்கன் கிடையாது, மட்டன். சிக்கனையும் இதே முறையில் ஈஸியாக நீங்கள் செஞ்சுக்கிடலாம். நல்லா பிரட்டி விடணும். இப்போ கறியோட கலரை பார்க்கிங்கல்ல, மட்டனோட கலர் வந்து ஒரிஜினலாக இருக்கா? இப்போ இது வெந்துருச்சு, பாதி வெந்துருக்குதுல்ல, நம்ம வதங்கின உடனேயும் அது கறி வந்து வெள்ளையாக மாறிடும். மட்டனோட கலர் வந்து வெள்ளையாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் போட்டு அவிச்சு எடுத்துக்கிடலாம். இது நல்லா வதக்கணும். வதக்கும் போது கறியும் பல்லாரியும் சேர்ந்து வதங்கும். இந்த பார்த்தீங்களா, மட்டன் இப்போ எப்படி கலரில் இருக்குது, வெள்ளை கலரில் மாறுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெள்ளையாக மாறிடணும். மட்டனோட கலர் வந்து மாறிடணும். நான் வெங்காயம் நிறையா போட்டிருக்கேன், ஏன்னா இதை வந்து கிரேவியாக வறுவல் மாதிரி வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், தண்ணியே நம்ம ஊற்றலை, இதிலையே தண்ணி வந்துடும். இன்னும் உப்பு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லாவே நமக்கு தண்ணி வரும். தண்ணி ஊற்றவே வேண்டாம். குக்கரில் வைக்கும் போது அதில் வர்ற தண்ணியிலையே கறியை பார்த்திங்களா வெந்துருச்சு. உங்களுக்கு கறி வேகிறது காமி வேகலை, அதாவது வதங்கிட்டு. இந்த பார்த்திங்களா வெள்ளையாக இருக்குல்ல, இந்த பக்குவம் வரும்போது தான் நம்ம வந்து இதை வந்து குக்கரில் வைக்கணும். இப்போ வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இப்போ மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. கறி மசாலும் போட்டுக்கிடோம். நல்லா பிரட்டி விட்டுட்டு குக்கரில் ஒரு அஞ்சு விசில், ஆடு பார்த்து நல்ல கறியாக பார்த்து வாங்கினோம்னா அஞ்சு விசில் சரியாயிரும். பிராய்லர்னால் நீங்கள் 10-20 விசில் வச்சாலும் அது வேகாது. கறியை நல்லா பார்த்து வாங்கினோம்னா நல்லா இருக்கும். இதை அப்படியே எடுத்து குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு 5 விசில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கேன். குக்கரில் போட்டாச்சு. இன்னொரு குக்கரில் வந்து மட்டன் இருக்குது, அதனால் இது பெரிய குக்கர் ஆகிட்டு இதில் போட்டாச்சு. இனிமே வந்து விசில் 5 விசில் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து காமிக்கேன் பாருங்கள். வெந்துருச்சு பார்த்திங்களா. நம்ம தண்ணியே ஊற்றலை, பட் வந்து தண்ணி அதில் இருக்குது. இப்போ அடுப்பில் வச்சு தாளித்து ஊற்றிடலாம். ரெடி ஆகிட்டு நல்லா வெந்துருச்சு, எல்லாமே ஃபிட் ஆகிட்டு மட்டன் ரெடி ஆகிட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு வாங்க, உட்காந்து சாப்பிடுவோம். நன்றி, வணக்கம்.